அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்கலஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேலே புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட கருணைக்கு நம்ம அல்லாஹ்க்கு அதிகமாக நம்ம நன்றி செலுத்திப்போம். இன்ஷால்லா இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து மிரர் ஆஃப் அவர் சோல், நம்ம ஆன்மாவோட பிரதி இது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வெரிஃபை பண்ணிக்கிறது. ஏன்னா வந்து அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க, உங்களையே நீங்கள் வந்து பரிசோதித்து கொள்ளுங்க அப்படின்னு. 17:36 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்காக நீங்களே சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் உங்களுக்கு கேட்கும் திறனையும் கண் பார்வையும் மூளையையும் வழங்கியுள்ளேன், மேலும் அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பொறுப்பாகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இருக்குது. மெசேஜில் கட்டலை, ஆனால் நம்ம புரிஞ்சிருக்கோம் இந்த உலகம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கடைசி வாய்ப்பாக இருக்குது. இந்த நம்ம ஆன்மாவை மீட்டுக்கொள்கிறதுக்கு கடைசி வாய்ப்பான இந்த உலகத்தில் நம்ம மீட்டுக்கொள்கிறதுக்கு அல்லாஹோட வழிகாட்டுதலான குரானு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதில் தான் அல்லாஹோட கட்டளை இருக்குது. அல்லாஹோட கட்டளையை நம்ம பின்பற்றுற மூலியமாக தான் நம்ம ஆன்மா வளர்ச்சி அடைஞ்சு அல்லாஹ்கிட்ட அல்லாஹோட சாம்ராஜ்யத்துக்கு மறுபடியும் போகிறதுக்கு உள்ள ஒரே வாய்ப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட இதில் வந்து அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வசனம்லாம் நம்ம முன்னாடி நிறையா வாட்டி படிச்சிருக்கோம், நம்ம ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துகிறோமான்னு கேட்டால் டவுட்டாக இருக்குது. அதாவது எப்படின்னா, எந்த விஷயத்தையும் சரி பார்க்காமல் ஏற்றுக்காதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எதில் சரி பார்க்கணும்னா, அல்டிமேட்டு சோர்ஸு அப்படின்னு அல்லாஹ் குரானை சொல்லியிருக்காங்க. நம்ம குரானோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம பார்க்காம தவறுனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் மார்க்கன்னு நினச்சிக்கிட்டு அது பின்பற்றி அல்லாஹ் சொன்ன மார்க்கத்திலேருந்து நம்ம மார்க்கன்னு நினச்சி பின்பற்றுறது வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அது நம்ம பல ஜும்மால நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட தொழுகை, சலாத்து, ஜக்காத்து, ஹஜ்ஜி, நோன்பு, அதுக்கப்புறம் நம்மளோட வழிபாட்டு முறை எல்லாமே வந்து டோட்டலாக வந்து தப்பாக இருந்துச்சு. இப்போ அல்லாஹோட மாபெரும் கருணையால் நம்ம குரானு மட்டும்தான் மார்க்கத்தின் ஒரே மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த பிறகு நம்ம அதை சரி பார்க்கும் போது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. நம்மளுக்கு இப்போ எது இருந்தாலும் கட்டளை, அல்லாஹ் வந்து கட்டளை போடுறாங்க. நம்ம ஆன்மா மீட்சி அடைகிறதுக்கு கட்டளை போடுறாங்க. அல்லாஹோட கட்டளை குரானில் மட்டும்தான் இருக்குது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேறு வேறு ஹதீஸ் புக்கிலலாம் எதுலேயுமே அல்லாஹோட கட்டளை இல்லை. குரானில் மட்டும்தான் அல்லாஹ் கட்டளைன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த இதில் ஒரு கட்டளை வந்து, நீங்கள் எந்த விஷயத்தையும் சரி பார்க்காமல் ஏற்றுக்காதங்க. ஏன்னா உங்களுக்கு மூளையும் கண் பார்வையும் கேட்கும் திறனை எல்லாமே கொடுத்துருக்கேன், இதை பயன்படுத்துவது நீங்கள் பொறுப்பாகுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன்மா மீட்சி அடைகிறதுக்கு நம்ம தான் வந்து பொறுப்பு. நம்ம இதை பின்பற்றுறோமா அதை பின்பற்றுறோமா, எஸ்ஆர் நோ தான். ஏன்னா வந்து உங்களே பரிசீலிச்சு கொள்ளுங்க அடுத்துன்னு சொல்லிட்டு 17:103 அல்லாஹ் சொல்கிறாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூறும், மோசமான நஷ்டவாளி யார் என்பதை நாம் உங்களுக்கு காட்டட்டுமா? எவருடைய காரியங்கள் இந்த வாழ்வில் முற்றிலும் வழி தவறியதாக இருந்த போதிலும் தாங்கள் நல்ல காரியம் செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான். அதாவது அல்லாஹ் வந்து நஷ்டவாளின்னு சொல்லல, மோசமான நஷ்டவாளி, ரொம்ப மோசமான நஷ்டம் அடைகிறவங்க யாருன்னா, அவங்க வந்து வழிகேட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் நல்ல வழியில் தான் இருக்கோம் அப்படின்னு. அதாவது எப்படின்னா வந்து அவங்க நல்ல வழியில் தான் இருக்கன்னு சொல்லி, இது நம்ம இதை ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, இதை நம்ம பரிசீலிச்சுட்டு பார்க்கும்போது, நம்ம மார்க்குன்னு எடுத்துக்கிறது குரானில் இருக்கா, அல்லாஹ் சொன்னதையே நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம், இல்லை வேறு யாரையாவது பின்பற்றிட்டு இருக்கோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பரிசீலிச்சுக்கணும். நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோமா, இல்லை அல்லாஹ் நம்மளுக்கு வணக்க வழிபாடில் நம்மளுக்கு அல்லாஹ் வந்து சலாத்துன்னு வணக்க வழிபாடு ஆக்கியிருக்காங்க, அந்த இதில் வேறு யாரையாவது பேரை சேர்த்து அழைக்கிறோமா அப்படின்னு. வந்து வேறு பேரை சேர்த்து அழைச்சாலே வந்து சிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னை மட்டும் நினைவு கூறுறதுக்காக தான்
தொழுகையை கடமையாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த தொழுகையில் அல்லாவை தவிர்த்து வேறு யாரையாவது நம்ம நினைவு கூறினாலே அது வந்து அல்லாவோட கட்டளைக்கு மாற்று செய்கிறதா இருக்குது. இதெல்லாம் நம்மளே வந்து பரிசீலிச்சிருக்கணும் நம்மளோடது. அதுக்கப்புறம் வந்து ஜக்காத்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குரானில். ஜக்காத்து வந்து டே ஆஃப் ஹார்வெஸ்ட், அதாவது வருமானம் ஏற்றும் அன்றைக்கே நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செய்கிறோமா, இந்த மாதிரி நிறைய கட்டளை வந்து குரானில் இருக்குது. அந்த கட்டளை ஏன்னா நம்ம பின்பற்றுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பரிசீலித்து கொள்ளணும். இதுலேருந்து நம்ம பரிசீலிக்காமல் நம்ம அதாவது நம்ம இந்த பரிசீலி இதில் வந்து நம்ம குரானை பின்பற்றாமல் வேறு இதை நம்ம பின்பற்றணுன்னா அல்லாஹ் 18:103 சொல்கிற மாதிரி மோசமான நஷ்டவாளியாக இன்னும் அல்லாஹ் வந்து அதுலேருந்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுன்னு. அதனால் நம்மளுக்கு அல்டிமேட் சோர்ஸு அல்லாஹோட கட்டளை குரானில் மட்டும்தான் இருக்குது. அந்த குரானை நம்ம பின்பற்றுன்னு நம்ம அந்த குரான்லேருந்து நம்ம பார்த்து குரானை நம்ம ஒரே மார்க்க மூலாதாரமாக நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ குரான் அல்லாத செய்தி வேறு செய்தி ஏதாவது வந்து சொல்லும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு அல்லாஹ் புரிய வச்சுருக்காங்க. முன்னாடி எது செஞ்சாலும் வந்து நம்ம சப்பு கொட்டிக்கிட்டு நம்ம இப்படி இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது சொல்கிறது, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கு பொருந்தாததெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம மார்க்கம்னு ஏற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ அல்லாஹ்வோட அருளால் குரானில் இருந்தால் மட்டும்தான் அது மார்க்கம். ஏன்னா நம்ம ஆன்மா மீட்சியை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான், ஒரே நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கோம். அந்த நோக்கம் அந்த டாஸ்க்கு ஒரே டாஸ்க்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கு நிறைவேற்றத்துக்கு குரான் மட்டும் போதும். அதை வந்து நம்ம இப்போ அதையே நம்ம பின்பற்றியிருந்தால் நம்ம அல்லாஹ் வந்து உயர்ந்த சொர்க்கத்தையே நம்மளுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அடிஷ்னலாக நம்ம போகிறோம்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லாததை நம்ம பின்பற்றி அது இணை வெளிப்பாட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல இதில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நம்மளையே நம்ம பரிசீலிச்சிக்கணும். நம்ம முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான், டெய்லி நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சோம், அல்லாஹ்வோட கட்டளையெல்லாம் பின்பற்றணுமா. அல்லாஹ்வோட கட்டளை என்ன சொல்லுங்க, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம அல்லாஹ்வோட பேர் சொல்லிட்டு எந்திரிச்சோமா, அதுக்கப்புறம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட ஆரம்பித்தோமா, அதுக்கப்புறம் வாகனத்தில் உட்காரும் போது அல்லாஹ் வந்து வாகனத்தில் உட்காரும் போது ஒன்று ஓது என்னை நினைவு கூறுங்க இந்த ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இதே நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுறோமா, அதுக்கப்புறம் பிஸ்னஸுக்கு போகும்போது மாஷால்லாஹ் லாக்குவத்து இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு ஸ்டோரியை சொல்லி கொடுத்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்தோட ஸ்டோரியை சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்துக்கு போகும்போது மாஷால்லாஹ் லாக்குவத்து இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வியாபாரம்னா வியாபாரம் போகிறாங்க, சில பேர் வியாபாரமான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது நம்மளுக்கு அதை வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தான் அல்லாஹ் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. குடும்பத்தை மெயின்டைன் பண்ணும்போது அந்த இது சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது பண்ணணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன மாதிரி உள்ள வியாபாரம் பண்ணுறோமா, அதில் மோசடியோ ஃப்ராடோ அல்லது பொய்யோ சொல்லாமல் இருக்குமா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து நம்மளே வந்து டெய்லி பரிசீலிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சைத்தானோட இது எப்படின்னா வந்து நம்மளை அப்படியே வந்து திசை திருப்பி கொண்டு போயிடுவோம். சின்ன சின்ன தப்பு தப்புன்னு சொல்லுவோம். அப்போ 2:286 சொல்லும் போது வருந்துவதற்கு மிகவும் தாமதமாகிவிடவே பாவங்கள் செய்வதிருந்து எங்களை பாதுகாப்பீராக அப்படின்னு நம்ம துவா கேட்குறோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நம்ம வந்து ஒரு கண்டுக்காமல் இதெல்லாம் நம்ம சின்ன தப்பு தானே சின்ன தப்பு தானேன்னு வந்து நம்ம வந்து உற்றக்கூடாது. நம்ம வந்து அல்லாஹ் குரானில் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிடாதங்க, இந்த ஃப்யூச்சரில் வந்து நான் இன்ஷால்லான்னு சொல்லாமல் எதையும் சொல்லாதங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை இருக்கும் போது நம்ம நிறைய வாட்டி வந்து இன்ஷால்லா சொல்ல மறந்துடும். சரி நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு தந்துடுறேன், நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசுறது வந்து நம்ம வந்து சில இடத்துல வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம இன்ஷால்லா சொல்லாமல் விட்டுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வோட கட்டளையை மீறுறோம், அது வந்து ஒரு பாவம் கவுண்ட்டு. அதுக்கு வந்து நம்ம அல்லாஹ் வந்து இன்ஷால்லா சொல்லாமல் விட்டுட்டா கூட அதுக்கு பரிகாரமாக வந்து அல்லாஹ் அடுத்த முறை இதை விட சிறந்ததாக செய்ய அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வோட கட்டளை இன்ஷால்லான்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சொல்லணும், யார்கிட்ட சொன்னானோ காடு வெளியும் கடவுள் நாடினால் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமலே வந்து ஒரு சின்ன ஒரு தப்புவே நம்ம கவுண்ட் பண்ணல. அதேமாரி வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து ஒரு பெரிய தப்பே இல்லை, ஒரு பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டுட்டா ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வோட கட்டளையை நம்ம மீறுறோம், அது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு தீங்காக வருது. இதெல்லாம் வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா, நம்ம செஞ்சதை வந்து தப்புன்னு உணரணும். அல்லாஹ்வோட கட்டளையை மீறிட்டேன், இந்த இடத்துல நம்ம வந்து அல்லாஹ் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து தௌபா கேட்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது நம்ம தப்பு செஞ்சதை வந்து அதை நான் தப்புன்னு வந்து உணரணும். நான் இன்ஷால்லா சொல்ல மறந்துட்டேன், அல்லாஹ் மன்னிங்க. நான் வந்து சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது, காஃபி குடிக்கும் போது, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும் போது, சின்ன சாக்லேட் சாப்பிடும் போதெல்லாம் நான் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டேன், அதுக்கு வந்து என்னை மன்னிங்க, அடுத்த முறை சிறந்ததாக செய்ய எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அல்லாஹ்வோட அருளால் அது நம்மளுக்கு நடைமுறையில் வந்துடும். திடீர்னு நம்ம கொண்டு வருது, நம்ம நிறையா டைமு இதாகும். இருந்தாலும் இந்த ஹேபிட்டு நம்ம ரிப்பண்ட்டு ரீஃபார்மு அது ஆகிக்கிட்டே இருக்குது. வருந்து திருந்தி சீர்திருத்துறவங்களை தான் வந்து அல்லாஹ் நேசிக்கிறேன், அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த உள்ள ஹேபிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் நம்ம கோவப்பட்டுட்டு நம்ம கோவப்பட்டது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நியாயம் காண்டோன்னா அது சைத்தா நம்மளுக்கு தவறான வழியில் கொண்டு போயிடுவோம். இப்படியே போயிட்டு போயிட்டு நம்ம கேரக்டரே வந்து மாறிடும். ஏன்னா நன்னெறி நம்ம தொழுக இது நம்ம வணக்க வழிபாடுலாம் நம்ம நன்னெறி மூலியமாக தான் வந்து பலனடையக்கூடியதாக வந்து இருக்குது. அந்த நன்னெறியை வந்து அல்லாஹ் வந்து குரானில் என்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டு சொல்லி நம்மளை தானே நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நேர்வழி அடையிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிவாங்க. இப்படிப்பட்டவங்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 37:17 ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போலி தெய்வங்கள் அனைத்து வழிபடுவதையும் கைவிட்டு விட்டு தங்களை முற்றிலும் கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்டவர்களை பொறுத்தவரை அவர் மகிழ்ச்சிக்கு தகுதி பெற்று விட்டார்கள். என்னுடைய ஊழியர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. அவர்கள்தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசித்து பின்னர் சிறந்தவற்றை பின்பற்றுவார்கள். கடவுள் வழிநடத்துபவர்கள் இவர்கள்தான், அறிவுத்திறன் பெற்றவர்கள் இவர்கள்தான். அல்லாஹ் யாரை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. யார் அறிவாளின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேணால் சொல்லிடலாம், நான் வந்து இவ்வளோ டிகிரி முடிச்சிட்டேன், இந்த இதில் நான் வந்து எக்ஸ்பர்ட்டு, நான் தான் அறிவாளி அப்படின்னு. ஆனால் அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அறிவாளி யாருன்னா அனைத்தையும் பரிசீலித்து சிறந்ததை பின்பற்றுவாங்க, இவங்க தான் வழி நடத்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் அறிவுத்திறன் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வசனம் அவங்கள பற்றி அவங்களோட தன்மையை பற்றி சொல்லும் போது, போலி தெய்வ வழிபாட்டு அனைத்தையும் அவங்க வந்து விட்டுட்டு கடவுளுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும். இந்த மட்டும்னு உள்ள வார்த்தையை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம மட்டும்னு உள்ள வார்த்தையை நம்ம வந்து விட்டதுனால தான் கூட வந்து நபிமார்கள் பேர், தூதர்கள் பேர், மற்றவங்க பேரெல்லாம் சேர்த்து அழைக்கிறதுக்கு வர இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அதை நம்ம பரிசீலிக்கிற நம்ம குரானோட பரிசீலிச்சுன்னா அல்லாஹ் மட்டும்தானே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் மட்டும்னு இருக்கும்போது எங்கே மற்றவங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வந்திருக்கோம். நம்மளுக்குள்ளேயே அந்த ஞானம், அல்லாஹ் வந்து ஞானத்தை கொண்டு கொடையளிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே, அந்த ஞானம் வந்திருக்கோம். ஆனால் வந்து அப்படிப்பட்ட நம்ம பரிசீலனையை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். அல்ஹம்துலில்லா இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. இப்போ ஒரு நிமிஷமும் நம்ம செஞ்ச தப்பை வந்து வருந்தி திருந்தி சீர்திருந்ததுக்கு இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அதனால் நம்ம வழிபாட்டு முறை, நம்ம தொழுக, மார்க்க கட்டளை எல்லாமே வந்து நம்மளுக்கு குரான் மட்டும்தான், அல்லாஹை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. 59:18 ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கென்ன முற்படுத்தியது அனுப்பியிருப்பதென என்பதை பரிசீலித்து கொள்ளட்டும். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிகின்றார். அதனால் நம்ம நாளைக்கு அல்லாஹ்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பரிசீலிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது அல்லாஹை மட்டும்தான் நம்ம வணங்குறோமா, நம்ம அல்லாஹ் மட்டும்தான் அனைத்து சக்தியும் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோமா, அல்லாஹ் சார்ந்துடாமல் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை, அல்லாஹ் சார்ந்துடாமல் எந்த டாக்டருக்கும் சக்தி இல்லை, அல்லாஹோட அருள் இல்லாமல் எந்த மாத்திரைக்கும் எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் சார்ந்துடாமல் எந்த பேங்க் பேலன்ஸுக்கோ இல்லை பணத்துக்கோ பதவிக்கோ எதுக்குமே சக்தி இல்லை, அல்டிமேட் அல்லாஹ் தான் வந்து
எல்லாத்தையும் நடத்துகிறாங்க, அல்லாஹ்வுக்கு தான் சக்தி அனைத்தும் அப்படின்னு நம்ம உணர்கிறோமா, இல்லை மற்றபடி இந்த பொருள் சார்ந்து, பதவி சார்ந்து, இல்லை மற்ற இதில் வந்து நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பரிசீலிச்சுக்கினேன். இன்ஷாலா தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லா வஹதுஹு லா ஷரீக்கலஹு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து மிரர் ஆஃப் அவர் சோல், நம்ம ஆன்மாவின் பிரதிபலிப்பு. இப்போ நம்ம ஆன்மா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்மளே வந்து பரிசீலிச்சுக்கணும். அதில் நம்ம பார்க்குறோம், நம்ம வணக்கம் மற்ற இதிலெலாம் வந்து அல்லாவை மட்டும் அழைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரிசீலிச்சுக்கணும். ஏன் இதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, அல்லா மன்னிக்காத ஒரே பாவமாக இணை வைப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட இணை வைப்பில் நம்ம பக்கமே போயிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு. ஏன்னா இப்போ நம்ம குரான் இல்லாத வேறு சோர்ஸ் பார்க்கும்போது அது இன்டைரக்டாக அப்படியே லேசாக அப்படியே நம்மளை அறியாமலேயே நம்மளை வழிகேட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி உள்ள நிறையா இருக்குது. அதனால் நம்ம குரானை நம்ம பற்றி பிரிக்கணும். குரானுன்னா வந்து அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அனுப்பின அரபி குரானு. அதை ரஷாது வந்து கணித அற்புதத்தை கொண்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அல்டிமேட் சோர்ஸாக சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம வேறு எதையும் மார்க் ஆதாரமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஃபுல் ஃபோக்கஸை அதில் இருந்து நம்மளே பரிசீலிச்சுக்கணும், என்னோடய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து பரிசீலிச்சுப்போம். அந்த மாதிரி வந்து நம்ம பரிசீலிக்கணும், எந்த ஸ்டேஜ் இருக்கும். நான் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே அல்லாஹ்வை வணங்குறேன்னா, தொழுகையை கடைப்பிடிக்கிறேன்னா, ஜக்காத்து கரெக்டாக கொடுக்குறேன்னா, கோவத்தை அடக்கிறேன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போதுலாம் பிஸ்மில்லா சொல்கிறேன்னா, எதையாவது செய்கிறேன்னு சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேனா, அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்மளுக்கு பிடிச்ச அருள்கொடைக்கு நன்றி செலுத்துகிறோமா. அது வந்து நம்ம நன்றி செலுத்த மறந்துட்டோன்னா அல்லாஹ் நன்றி கெட்டவர்கள் நன்றி அற்றவர்கள்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. கடலில் தத்தளிச்சிருக்கும் போது அல்லாஹ் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்டே கேட்பாங்க, கரையில் சேர்த்தவுடனே அவங்க வந்து வணங்கினதே மறந்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அதேமாதிரி அல்லாஹ் எங்களுக்கு பிஸ்னஸை நல்லா லாபகரமாக ஆக்க சொல்லுவாங்க. லாபத்தை கொடுத்தோன்னே என்னோடய திறமையால் என்னோடய ஸ்ட்ராட்டஜியால் தான் இந்த நான் இவ்வளோ லாபத்தை அடைஞ்சேன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் அல்லாஹ் குரானில் வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பணியாக கொடுத்துருக்காங்க. அந்த அதெல்லாம் வந்து நிறையாவட்டி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வசனத்துலேயும் நம்மளை இன்வால்வ் பண்ணி பார்க்கணும். நம்மளும் அதேமாரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இல்லை ஏதாவது ஒரு வலி வேதனை இருக்கும் போது அல்லாஹ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது சரியாக போன பிறகு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா பார்க்கணும். ஏன்னா அப்படி நன்றி செலுத்தாதது வந்து நன்றி கெட்டத்தனம் நன்றி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கமா அப்படின்னு நம்மளே வந்து பரிசீலிச்சிக்கணும். இப்போ நிறைய விஷயம் இப்போ இன்றைக்கே போகணும், நம்மளுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு நஷ்டமாகும் போது இருக்கும்போதெல்லாம் எல்லாம் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நஷ்டத்தை போக்கி லாபகரமாக அந்த பிஸ்னஸ் முடியும் போது எல்லாம் வந்து நம்ம நிறைய டைம் மறந்துடுறோம். இதுக்கு வந்து நம்ம ரிப்பீட்டடாக அல்லாஹ் கிட்ட ஃபர்கிவ்னஸ்ஸு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குன்னு இதை நம்ம ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கேரக்டரேவே அது மாறிடும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு இதையே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம இப்போ நிறைய டைமே பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவோம். அதுக்கு வந்து அது பிஸ்மில்லா சொல்ல மறந்துடும். இப்போ இவ்வளோ நாளாக எப்படி இருக்கும், பிஸ்மில்லா தானே மறந்துட்டோம் அடுத்த வாட்டி சொல்லிப்போம்னு சொல்லிட்டு அதை ஒரு லேசாக இருக்கக்கூடாது. அதை ஹை ப்ரையாரிட்டியாக எடுத்து அதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்சியராக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் நீங்கள் அருள் கூட கொடுத்தங்க, நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சிங்க, இன்ஷால்லாஹ் அடுத்த முறை சிறந்தராக செய்கிறதுக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டடாக நம்ம வந்து அது வந்து சொல்லுங்க. திரும்பி நம்ம நம்ம சொல்கிறேன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு சைத்தானோட லூப் ஹோல். இதெல்லாம் சைத்தான் அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நன்றி கடத்தனமாக இருக்கிறது, அல்லாஹோட அருள் கொடைய நம்ம மறக்கிறது, ஏதாவது சொல்லும் போது நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லான்னு சொல்லாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன், நான் தந்துடுறேன், நாளைக்கு தந்துடுறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து இன்ஷால்லா சொல்ல நம்ம எக்காரணத்துலேயும் மறக்கக்கூடாது. மறந்துட்டு நம்ம மறந்து நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம உடனே பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்போதும் குரானோட ஒட்டி இருக்கணும். அல்லாவோட நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தா மாதிரி அல்லாவோட கட்டளை வந்து குரானில் மட்டும்தான் இருக்குது. அல்லாவோட கட்டளையை பின்பற்றுற மூலியமாக மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட வெற்றிக்கு உள்ள வழிகாட்டுதலாக குரான் மட்டும்தான் இருக்குது. நம்ம குரானை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு அடையிறது, நம்ம ஆன்மாவை மீட்சி அடைகிறதுக்கு நம்ம அல்லா ஒரு வழிகாட்டுதலாக அனுப்பிச்சிருக்காங்க. ஃபுல் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதான் நம்மளே வந்து ரீசெக் பண்ணிக்கணும், டெய்லி ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வந்துக்கணும்.
இன்ஷால்லா டெய்லி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அல்லாவோட கட்டளையெல்லாம் கரெக்டாக பின்பற்றணுமா, எது எதில் நம்ம மிஸ் பண்ணணும், எது எதில் நம்ம தப்பு பண்ணணும்னு கேட்டு அதை வந்து அல்லாஹ்கிட்டயே நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்யறதுக்கு அருள் புரியுங்க. அல்லாஹ்கிட்டயே நம்ம வந்து பொறுப்பை ஒப்படைக்கணும். அதாவது 2:40 அல்லாஹ் சொல்கிறாங்க, அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்ரவேலின் சந்ததியினரே, அல்லாஹ் சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் சந்ததியினரே, உங்கள் மீது நான் அருளிய என் உபகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் உடன்படிக்கையில் என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றும் பொருட்டு உடன்படிக்கையில் உங்களுடைய பங்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். மேலும் என்னிடம் பயபக்தியோடு இருங்கள். அல்லாஹ் வந்து சட்டம்னு சொல்லிட்டு குரானில் சொல்லியிருக்காங்க. அது நம்ம போன ஜும்மாவில் கூட பார்த்தோம். அல்லாஹ் சட்ட திட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட உடன்படிக்கையை செய்யுங்க, நான் என்னோட இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்காங்க. நம்ம நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் அதிகமாக வணங்கக்கூடியவராக இருக்காங்க. அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து உதவி தேடும் போது அல்லாஹ் நம்மளுக்கு உதவக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாஹ்கிட்ட நம்ம பொறுப்பை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளை செய்ய சொல்லும் போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அருள் புரியுறாங்க. அதனால் நம்மளோட பங்கை நிறைவேற்றும் போது அல்லாஹ் கருணையாளராக இருக்கனால பல மடங்காக ரிட்டனாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க, அதை நம்ம பல மடங்காக நான் திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை கொடுக்க சொல்கிறாங்க, பல மடங்காக அல்லாஹ் நம்மளுக்கு திருப்பி தர்றாங்க. நீங்கள் வந்து அல்லாஹோட பாதையில் செலவு பண்ணுங்கள், நான் 700 பல மடங்காக நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான வசனத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேளுங்க, என்னோடய அடியார்கிட்ட சொல்லு, அவங்க பிரார்த்திக்கும் போது அவங்களோட பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன். அதனால் நம்ம பிரார்த்திக்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு அது பதில் அளிக்கிறாங்க. பாதுகாவல் தேட சொல்கிறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாவல் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் அதை வந்து செய்யணும். அதை சரியானதை செய்கிறது வந்து அல்லாஹ் வழிகாட்டு, எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆக்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுது, அதாவது நம்மளை எடுத்து செயல்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட ஒரே வேலையாக இருக்குது. அது எடுக்கிறத வந்து கரெக்டான இடத்துல எடுக்கணும். அல்லாஹ் வந்து அனைத்தையும் பரிசீலித்து சிறந்ததை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ மார்க்கம் இஸ்லாம்னு போய் சேர்ச்சி பண்ணால் எல்லாமே சேர்ந்து தான் வரும். மற்ற இமாமா இருக்கா, அவங்க சொன்னது இவங்க சொன்னது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். அதில் நம்ம எதை நம்ம மார்க்கம்னு எடுக்கணும்னா அல்லாஹ் குரானில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் மார்க்கம் அப்படின்னு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஜகாத்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ச்சி பண்ணால் குழப்பம்னா அப்படிப்பட்ட குழப்பலாம் குழப்பாங்க. உங்களோட அசட்டு, உங்களோட வீடு வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ நகை இருக்குதுன்னு கணக்கு பண்ணுங்கள், அது எவ்வளோ பேங்க்கில் இருக்குதுன்னு கணக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு கடன் இருக்குது, எவ்வளோ ஆடு இருக்குது, எவ்வளோ மாடு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தில் ஒரு மனுஷனை வந்து கால்குலேஷன் பண்ண முடியாதபடி ஒரு குழப்பி விட்டு அதுலேருந்து விளக்குறாங்க. அதாவது குரான் இல்லாமல் வேறு சோர்ஸ் எடுக்கும் போது நம்மளை குழப்பி விட்டு அதை செயல்படுத்த முடியாமல், அதாவது சரியாக செயல்படுத்த முடியாமல் நம்மளுக்கு வழிகேட்டுக்கு சைத்தான் இழுத்துட்டு போயிடுறான். குரான் மட்டும்னு நம்ம வரும்போது அல்லாஹ் ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வருமானம் வர அன்னைக்கு உங்கள் வருமானத்துலேருந்து கொடுத்துருங்க. எவ்வளோ கொடுக்கணும்னு இப்ராஹிம் நபி மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. 2.5% மினிமம், 2.5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு வருமானம் வருதா, 100 வருமானம் வந்துச்சுன்னா அதில் 2.5% எடுத்து ஜக்காத்து கொடுத்துருந்தோம், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது. அது இல்லாமல் எவ்வளோ போட்டு ஒரு வேறு சோர்ஸ் பின்பற்றும் போது எவ்வளோ சுத்தலாக இருக்குது, சுத்தலாக இருக்குன்னு இல்லை, எவ்வளோ வழிகேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ரிமைண்டே நம்ம திரும்பி திரும்பி பண்ணிக்கிறோம். நம்மளே வந்து பரிசீலிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சப்மிட்டர் தானா அப்படின்னு நம்ம சும்மா வாயாலாம் வேணால் சொல்லலாம், நான் 10 வருஷமாக சப்மிட்டர் இருக்கேன், 15 வருஷமாக சப்மிட்டரில் இருக்கேன் அப்படின்னு. அது சப்மிட்டர் வந்து அந்த மெம்பர்ஷிப்பு மாதிரி வந்து 10 வருஷம் 15 வருஷம்லாம் கணக்கு கிடையாது. நீ இன்றைக்கி சப்மிட்டராக இருந்தியா அல்லது இருக்கியா, இன்றைக்கி நீ நடந்துகிட்ருக்கிறது வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது சப்மிட்டரோட தன்மைகள்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சப்மிட்டர்னா நான் முஸ்லீமு, அது முஸ்லீம்களோட தன்மைகளை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நிறைவேற்றினா நம்ம முஸ்லீம், அதை நம்ம நிறைவேற்றலைன்னா நம்ம முஸ்லீம் கிடையாது. அதுக்கு நம்ம மாற்றமாக செஞ்சோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நன்றி அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்ச உதவிக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தாமல் விட்டுறோம்னா நன்றி ஏற்றத்தாலமாக போயிடுறோம். அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, மெய்யான நஷ்டவாளி யாருன்னா வந்து அதை பரிசீலிச்சிக்காம வந்து வரதெல்லாம் வந்து மார்க்கன்னு ஏற்றுக்கிறது. அல்லாஹ் வந்து உங்களுக்கு கண் பார்வை, செவி புலன், மூளை கொடுத்துருக்கேன், பரிசீலித்து சிறந்ததை தேர்ந்தெடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாமல் யார் என்ன சொன்னானோ ஒரு மார்க்குன்னு ஒரு ஒரு பயானுன்னு இருந்துச்சுன்னா அந்த பயானில் அவங்க என்னென்னா சொல்கிறாங்களோ எல்லாமே வந்து அல்லாவே நேரில் வந்து சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு பின்பற்றுறது, எந்த வித ஒரு பரிசீலனையும் இல்லாமல் ஒரு தனிநபர் மேலே அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவர் பெரிய இமாமு இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே உள்ள நம்பிக்கையை வச்சு டைரெக்டாக பின்பற்றுறது வந்து ஒரு வழி கேட்டதுக்கு போகிறதா இருக்குது. அவங்க தான் மெய்யான நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எனவே கண்டிப்பாக ஏகத்துவ மார்க்கத்துக்கு உங்களே நீங்கள் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். பூரணமாக இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் உங்களை முற்றிலும் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். 47:31 அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் பாடுபடுபவர்கள் உறுதிப்பாட்டுடன் தளர்ந்தாது இருப்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதனையில் ஆழ்த்துவோம். உங்களுக்கு மெய்யான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது. கண்டிப்பாக வந்து சோதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து நம்ம புளிஞ்சா ஆரஞ்சு ஜூஸ் வரும். அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளோட உண்மையான நம்பிக்கை என்னன்னு சொல்லும் போது நம்மளை சோதிக்கும் போது தான் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சோதனையை எல்லாம் சோதிப்பேன், நீங்கள் சோதிக்காமல் யாரும் வந்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அதாவது 2:214, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டதை போல் அல்லாமல் சோனத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? தூதரும் யார் தூதருக்கும் சோதனை இருக்குது, தூதரும் அவரோட நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாவின் வெற்றி எங்கே என்று கூறுகின்ற வரை அவர்கள் கஷ்டம் மற்றும் துன்பங்களை கொண்டு சோதிக்கப்பட்டனர், மேலும் அலக்கழிக்கப்பட்டனர். கடவுளின் வெற்றி அருகிலேயே உள்ளது. எல்லாத்துக்கும் ஆன்சரு பக்கத்திலேயே இருக்குது, அதே வசனத்திலே. சோதனை இருக்குது, அந்த சோதனையில் நம்ம கரெக்டாக இருந்தோன்னா அல்லாவோட வெற்றி அருகிலேயே இருக்குது. சோதனை டக்குன்னு நம்ம அல்லாவோட அல்லால் பாஸ் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளை தாமலே நம்ம வந்து சரி பார்த்து கொள்ளணும். அதாவது நான் கரெக்டாக இருக்கணா, நான் சப்மிட்டர் தானா, அல்லா வந்து சப்மிட்டரில் உள்ள தன்மையை நான் வச்சுருக்கேனா, நான் அதுலேருந்து விலகி போய் நான் வந்து கோவப்பட்டுட்டேனா, அல்லது ஏதாவது அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத நான் செஞ்சிட்டேனா. அல்லாஹ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லியிருக்காங்க, மற்றவங்கள உற்று பார்க்காதங்க, பார்வையை தாழ்த்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டளையை நான் பின்பற்றுறேனா? அதுக்கப்புறம் அளவில் மோசடி பண்ணாதங்க, இன்ஷால்லா சொல்லுங்கள், மாஷால்லா சொல்லுங்கள், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, இந்த மாதிரி கட்டளையெல்லாம் நான் பின்பற்றுறேனா? இல்லைன்னா உடனே வருந்தி திருந்தி சீர்திருத்தணும். நாளைக்கும் மறந்துட்டேன்னா நாளைக்கும் வருந்தி திருந்தி சீர்திருத்தணும். அதுக்கு மறுநாளும் மறந்துட்டேன்னா ரிப்பீட்டடாக இப்படி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அல்லாவோட அல்லால் நம்ம கேரக்டரே மாறிடும். இன்றைக்கி நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்போ வசனம் புரியுது, நான் கோவப்பட்டுட்டேன்னா அல்லாஹ் நான் செஞ்சது தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி திருந்தணும். நாளைக்கும் அதே சூழ்நிலை போய் கோவப்பட்டுட்டேன்னா வருந்தி திருந்தி சீர்திருந்தணும். அதேமாதிரி நம்ம ரிப்பீட்டடாக செய்யும் போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கேரக்டரே நம்மளுக்கு மாறிடும். அதை வந்து செஞ்ச தப்பை வந்து நியாயந்தான், நான் கோவப்பட்டது நியாயந்தான், சத்தமாக பேசுனது நியாயந்தான், இவங்ககிட்ட அளவில் மோசடி பண்ணுறது சீட் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பை வந்து சரின்னு நம்ம எடுத்துட்டோன்னா அது ரொம்ப வழிகேட்டுக்காக போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்மளை நாமளே நம்ம சரி செஞ்சுக்கணும், அதில் நம்ம தப்புன்னு உள்ளதை இம்மிடியட்டாக இன்றைக்கே நம்ம இப்போவே நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு ரிப்பீட்டடாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவோம், நாளைக்கு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நாளைக்கு அதை கடைப்பிடிக்க முயற்சி பண்ணும். இப்படியே நம்ம செய்யும் போது இதாக இருக்கும். ஆனால் தொழுகையில் அல்லாஹ் சொல்லும் போது கவனக்குறைவாக தொழுகிறவங்களுக்கு கேடு தான், அதாவது எப்படி வசனம் இருக்குன்னா தொழுபவருக்கு கேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்தில் கவனக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து நிறைய டைம் வந்து தொழுகையில் எத்தனை ரக்காயத்து தொழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுறோம். அது வந்து மறந்தது ஒரு பெரிய தப்பு, அப்படிப்பட்டவங்களுக்கு கேடு தான், ஏன்னா அது ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கும். எல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு கேடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தப்பை நம்ம செஞ்சிட்டோம், அது உடனே பாவ மன்னிப்பு கேட்கணும். தொழுது முடித்த பிறகு அல்லாஹ்கிட்ட வருந்தி திருந்தி சீர்திருந்துன்னு, எல்லாம் அடுத்த டைம் நான் ஃபுல் ஃபோக்கஸாக நான் தொழுகிறதுக்கு எனக்கு அருள் புரியுங்க, நான் முயற்சி பண்ணுறேன் இன்ஷால்லா. மறுபடியும் நம்ம வந்து அதேமாதிரி நம்ம வந்து எத்தனை ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு தெரியல, தொழுகும் போது நம்ம கவனம் வேறு இடத்துல போயிடுச்சு. ஏன்னா இந்த தப்புலாம் நம்ம அன்றாட பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
அதுக்கு வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்க நம்ம வந்து அது மறந்துடுறோம். அதை அதனால் வந்து நம்ம வருந்தி தீர்த்துன்னு நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்ஷால்லா அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு நம்ம முடிப்போம். எங்கள் இரட்சகரே, பாவங்களுக்காக வருந்துவதற்கு எங்களுக்கு மிகவும் தாமதமாகும் வரை பாவங்கள் செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்களை பிழைப்பொறுப்பீராக, மேலும் எங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்கள் இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றீர். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமு சலாத்.